ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லட் இந்தியன் ஸ்டைல். இன்றைக்கி ஸ்பைஸியாக டேஸ்டியான சன்னா மசாலா பண்ண போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை கொண்ட கடலை 300 கிராம், வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி 3, எண்ணெய் 3 ஸ்பூன், லவங்கம் 3, பட்டை 2, ஏலக்காய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பிரியாணி இலை 2, பச்சை மிளகாய் 3, மிளகாய் பொடி 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஆம்சூர் பொடி 1 ஸ்பூன். இதுக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1/2 ஸ்பூன், கசூர் மேத்தி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கொண்டைக்கடலையை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 7-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சு 5-6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ கிரேவி பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், லவங்கம், ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, மிளகு பொடி, ஆம்சூர் பொடி, இது இல்லைனா நீங்கள் கடைசியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச கொண்ட கடலையை சேர்த்து கலந்து விடுங்க. மசாலாவோட கலந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இது கூட சர்க்கரை 1 ஸ்பூன், கசூர் மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.